ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே வாங்க. நாங்க மண்டே மிட் நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மணி 12 ஆயிடுச்சு, ஆனால் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க இங்க பாக்கலாம் ஃபிங்கர் ஃபிஷ் ரெசிபி. நான் ஃபிங்கர் ஃபிஷ் முன்னாடியே கிளீன் பண்ணி வச்சிட்டேன் பாருங்க. ஃபுல்லா கிளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தேவையான பொருட்கள் என்னன்னு பாருங்க. ஒரு முட்டை, கொஞ்சம் மைதா, கொஞ்சம் மைதா இல்ல, அப்புறம் எவ்வளவு ஸ்பூன்ன்ற அளவு சொல்றேன், 2 ஸ்பூன் அளவு சொல்றேன் நான் லாஸ்ட்ல சொல்றேன். சரி ஓகே. பெப்பர், பிளாக் பெப்பர், அப்புறம் லெமன், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறமேட்டு வந்து கோரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் சொல்லுங்க, மல்லித்தூள், அப்புறம் வந்து சால்ட் இருக்கு தேவையான அளவு. சரிங்களா, இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதெல்லாம் எவ்வளவு யூஸ் பண்ணணும்ன்றத பார்க்க போறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம். வாங்க செஃப் சார், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க, அப்புறம் முக்கியமான இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், இது எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப வாங்க எவ்வளவு அளவுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சில்லி பவுடர், இது வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்னு இருக்கேன். இதுக்கு தேவையான அளவு போதும். ஃபிஷ் ஃபிங்கர் வந்து ரொம்ப காரமாலாம் இருக்காது, ஏன்னா நம்ம மைனஸ் வச்சு தான் சாப்பிட போறோம். இது போதுமாம்மா? இன்னும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போடலாமா? அவங்க தான் செய்வாங்க, கரெக்டான அளவு அவங்க தான் தெரியும். ஏன்னா ஸ்பூன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால கொஞ்சம் அளவு கேட்டு கேட்டு செய்வோம். டேபிள் ஸ்பூன் கிடையாது, இது டீஸ்பூன். டீஸ்பூன் பனியா தூள் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 1 ஸ்பூன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. தேவையான அளவுன்னு சொன்னா எப்படி சேர்த்துப்பாங்க? அதான் இப்ப மீனுக்கு ஏத்த மாதிரி. இப்ப வந்து இது வந்து 1/2 கேஜி மேல இருக்கு, அதனால 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நீங்க 1/4 கிலோ வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பெப்பர், சும்மா பெப்பர் கொஞ்சம் காரத்துக்காக லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும், 1/2 ஸ்பூன் மட்டும் பெப்பர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போடலாமா? கொஞ்சமா போட்டாலே போதும். போடலாம் போடலாம், இன்னும் கொஞ்சமா போடுங்க. கொஞ்சம் போடுங்க, அது அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமேட் வந்து மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் அதுலயே ஸ்பூன் இருக்கு, அதுலயே ஸ்பூன் வச்சிருக்காங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் நான் வாஷ் பண்ணும்போதே கொஞ்சம் போட்டேன். போதும் 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 போதுமா? அதுக்கப்புறம் மைதா சேர்த்துக்கலாம். மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன். கார்ன்ஃப்ளோர் மாவு ஏதாவது போடணுமா? இல்ல இல்ல இல்ல, இதுக்கு மைதா மட்டும் தேவைப்படாது. இல்ல, மைதா மாவு மட்டும் 2 ஸ்பூன் இருக்கு. அதுக்கப்புறம் முட்டை உடைச்சு ஊத்தணும். இங்க பாருங்க, முட்டை முட்டை ஊத்திட்டோம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப நம்ம தேவையான பொருள் எல்லாமே போட்டாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நல்லா மேரினேட் பண்ணி போறோம். ஃபுல்லா எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாப்பாடே சாப்பாடே பசைய தெரியாது, நான் தான் பசிச்சு குடுக்கணும். நீங்க தானே கேட்டீங்க ஃபிங்கர் ஃபிஷ் ரொம்ப நாளா? நான் கேட்டேன். சரி, ஹோட்டல்ல சாப்பிடு. இது சின்ன டாஸ்க், இருக்கதுலயே ரொம்ப சின்ன வேலை. இது ஹோட்டல்ல இருந்து பாஷ் ஆபீஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. அதுல இருந்து நான் ஃபிங்கர் ஃபிஷ் ஹோட்டல்ல சாப்பிடுறதே கிடையாது. ஓபனா சொல்றேன், இது ஃபிங்கர் ஃபிஷ் வந்து நம்மளாங்க ஹோட்டல்ல ஃபிங்கர் ஃபிஷ் வாங்கி சாப்பிட்டே கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிட்ட இருக்கும். நாங்க அந்த பாஷ் ஆபீஸ்னால அது ரொம்ப ஏமாத்துறாங்க. அது வெறும் ஒரு அந்த பாஷ் ஆபீஸ் வந்து சாப்பிடவே கூடாதுங்க. ஆமா, அது ரொம்ப கவர்மெண்ட்மே பேன் பண்ணாங்க. 50 கேஜி 1 கேஜி தான் இருக்கும் அது, 1 கிலோவே. ஆனா வந்து அது வந்து கொஞ்சம் வந்து வச்சிட்டு 50 ரூபீஸ் 100 ரூபாய் இருக்கும். 50 ரூபீஸ் 100 ரூபீஸ் அவ்வளவுதான் இருக்கும் 1 கேஜி. ஆனா பார்த்தா அது நல்லா 300 ரூபீஸ் போட்டு நல்லா மக்களை ஏமாத்துறாங்க. கொஞ்சம் சேலா இருக்கு, குழந்தைகளை வாங்கி கொடுக்காதீங்க, நல்லது இல்ல. சும்மா என்னோட அட்வைஸ், புடிச்சா எடுத்துங்க, வேணாம் விட்டுருங்க. ஃபிஷ் ஃபிங்கர் வந்து நம்ம அதுல இருந்தே நாங்க 2 வருஷமா ஆச்சுங்க கடையில. முதல்ல
ஹோட்டல் போனாலே எது ஆர்டர் பண்றாரோ இல்லையோ ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் ஃபிஷ் சொல்லிடுவாரு. ஆமா ஃபிங்கர் ஃபிஷ். ஃபிங்கர் ஃபிஷ் ஒரு 2 கப் மைனஸ் சொல்லிடுவாரு எக்ஸ்ட்ரா. இல்ல எல்லாரும் சாப்பிடுவாங்க एक्चुअली ஒரு பீஸ் சாப்பிடுவோம். பட் அது நல்லா இருக்கும். பட் அது நான் சாப்பிடுறேன். ம் நீங்க சாப்பிடுங்க சாக்லேட். பாஷா ஃபிஷ்னால யாரும் சாப்பிடுறது இல்ல. இது வந்து பாறை. இது பாறை ஃபிஷ், வஞ்சன ஃபிஷ். வஞ்சன இல்ல. இல்ல அந்த மாதிரி வாங்கி செய்யேன்றேன். இது பாறை நம்ம வாங்கி இருக்குது. பாறை வஞ்சனம் அது மாதிரி வாங்கி முள்ள இல்லாத குழந்தைகளுக்கு. இப்ப இல்லன்னா இந்த பாருங்க, இது வந்து ஃபுல்லா வந்து சரியா இருக்கு இல்லீங்களா. இதே நீங்க முள்ளுள்ள மீன் வாங்கிட்டு நீங்க என்னதான் கட் பண்ணாலும் உள்ள எங்கேயாவது ஒரு முள் இருக்கும், பசங்க ஃப்ரீயா சாப்பிட முடியாது. ஒரு இதுவா இல்ல ஃபிங்கர் ஃபிஷ் சொன்னாலே அவங்க அவங்களே கொடுப்பாங்க சொல்லுவாங்க. எந்த மீன் வாங்கணும் ஃபுல்லா நாங்க தோல்லாம் கூட எடுத்துருவோம். அது தோல்லாம் எடுத்துட்டு முள்ளா எடுத்துட்டு தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதை வந்து ஃப்ரீசர்ல வைக்க போறோம். ஃப்ரீசர்ல வச்சாதான் நல்லா உள்ள ஊறி நல்லா இதுவாகும், டேஸ்டா இருக்கும். அப்பதான் பண்ணதுக்கு அப்புறம் நாளைக்கு நாளைக்கு நைட் நீங்க கடையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் சூடா செய்ய போறேன். சூப்பர் ஆயிடுச்சு, நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். என்னோட கையில லெமன் போடுங்க. நான் அதுல இருக்கிற சீட் எல்லாம் எடுத்துட்டேன் முன்னாடியே. போட்டிங்களா? ஓகே அவ்வளவுதான் பண்ணி நீங்களே எல்லாமே பண்ணியாச்சு. என்னோட கையில இருக்க ருசியும் அதுல இறங்கி இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேங்க. இதை பாருங்க, கையில இருக்க ருசி எல்லாம் கொஞ்சம் இறங்கி இருக்கு. என் அன்பு பாசம் எல்லாமே கொஞ்சம் இறங்கி இருக்கு, அதனால இது கொஞ்சம் பயங்கரமா வரும். சரிங்களா, பாருங்க எப்படி வரப்போகுது மட்டும் பாருங்க, நாளை கேஸ்ட பாருங்க. பெரிய விஷயம் இல்ல பாருங்க, சுடு தண்ணி கூட வைக்க தெரியாத மனுஷன். இந்த செல்லத்தை நாளைக்கு தான் சாப்பிட போறோம். ஓகே பாய். ஃப்ரீசர்ல வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அது நான் எப்போ நீங்க செய்யறீங்களோ செய்யறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி எடுத்து வெளியில வச்சு செய்யுங்க. ஏன்னா எண்ணெயில் ஆயில் ஏற்பட போறோம், அந்த ஐஸ் கூலிங்லாம் ஸ்டிஃப்னஸ்ல இருக்க கூடாது, அப்பதான் ஸ்மூத்தா இருக்கும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன போகணுன்றது நாளைக்கு ரெசிபியில பாப்போம். பாய், குட் நைட். குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். Bye bye. முன்னாடியே எடுத்து வெளில வச்சிட்டேன். நல்லா நமக்கு அந்த மசாலா எல்லாம் உள்ள இறங்கி நல்லா உப்பு எல்லாம் உப்பு அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கி இருக்கு. இப்ப வந்து இதை நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். பிரெட் கிரம்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன், மறந்துட்டு வந்துட்டாரு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, வீட்ல இருக்கறத வச்சு, வீட்ல இருக்கறத அது என்னமோ நல்ல நேரம் எங்க வீட்டுல நேத்து டீக்கு ரஸ்க் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாரு. அந்த ரஸ்க் இருக்கு, பரவாயில்லங்க. நம்ம பிரெட் கிரம்ஸ் வாங்கினா ஏதோ 1-2 ரெசிபி தான் செய்வோம், அது மீந்துரும். இது மாதிரி வாங்கி இது வாங்காம இருக்கிறது நல்லதுதான். இப்ப வந்து நம்ம பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நீங்க பாருங்க, நம்ம வந்து ரஸ்க் வந்து மிக்சில அரைச்சிட்டா பிரெட் கிரம்ஸ் ரெடி. அது எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாப்ல. இல்ல கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறியே. அது ரொம்ப பிரிச்சிட்டா காத்து ஓடிடும், அதனால பார்த்து பார்த்து பிரிக்கிறேன். போதுமா? அது பத்தலனா மறுபடியும் அரைச்சுக்கலாம். ஃபேஸ் பண்ணவனால அரைச்சு. நமக்கு பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு இதுதான் நமக்கு ஃபிஷ் ஃபிங்கருக்கு தேவையான மெயின் இன்கிரிடியன்ட், அந்த கிறிஸ்பி குடுக்குறது. இப்போ வந்து நம்ம மயோனைஸ் ரெடி பண்ண போறோம். மயோனைஸ் தான் ஃபிஷ் ஃபிங்கருக்கு, மயோனைஸ் இல்லனா ஃபிஷ் ஃபிங்கரே நல்லா இருக்காது. நம்ம வந்து இப்போ மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஒரு முட்டை எடுத்துக்கேன். எல்லோடய சேர்த்துக்கலாம், சில பேர் ஒயிட் மட்டும் சேர்த்துப்பாங்க. அப்புறம் அந்த எல்லோ வேஸ்டாக போயிடும்ல, அதனால நான் எல்லோடய சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து
இங்க பாருங்க, ஒரு ரெண்டே ரெண்டு பல் பூண்டு, கொஞ்சமா உப்பு, அம்பரிஷ் கோப்பறா என்னன்னு தெரியல, அப்புறம் கொஞ்சமா salt, ஒரு கால் ஸ்பூன் போல salt. ஐயோ salt இல்ல, இது சக்கரை அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இத மட்டும் நாம நல்லா அரைச்சிட்டு வந்தா பாருங்க, ஃபர்ஸ்ட் அரைச்சாச்சு. இதுல வந்து நீங்க வேணும்னா கொஞ்சமா ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஆனா நான் போடல, அது என்னமோ அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தா எனக்கு பிடிக்கல, அதனால நான் போடல. இப்போ வந்து நான் கொஞ்சமா சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், கொஞ்சமா ஊத்திக்கலாம். இங்க பாருங்க, நம்ம கொஞ்சம் ஆயில் ஊத்தணும், ஓரளவுக்கு திக் வந்திருக்கு. ஆனா மயோனைஸ் வந்து ஃபிஷ் ஃபிங்கருக்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்கா தான் கொடுப்பாங்க, அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பேட் ஃபார் ஹெல்த் தாங்க, எனக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம், மாசத்துல ஒரு நாள் இதெல்லாம் ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இதை யாரும் கார்டியாக் ப்ராப்ளம் வரும். சூப்பரான மயோனைஸ் ரெடி, நல்லா திக்கா அரைச்சாச்சு. இங்க பாருங்க, நம்ம மயோனைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இங்க வந்து நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு, நல்லா காஞ்சிச்சு. ரொம்ப காய வைக்காதீங்க, சிம்லே வச்சுக்கோங்க. ஒரு லைட்டா காஞ்சா போதும், இல்லைன்னா ஃபிஷ் ஃபிங்கர் தீயும், நம்ம மேலே போடுற பிரெட் கிரம்ஸ் வந்து தீயும். அதனால கொஞ்சம் மீடியமா இருக்கும் போதே சிம்ல வச்சிருங்க. இப்ப என்ன பண்ணலாம், அதை எடுத்து இப்ப வந்து நம்ம இந்த பிரெட் கிரம்ஸ் அரைச்சு வச்சிருக்கோம்ல, ரஸ்க், ஆமா ரஸ்க் தூள், அத வந்து நல்லா இந்த ஃபிஷ் ஃபிங்கர் மேல இப்படி டிப் பண்ணிக்கணும். ஓகே, டிப் பண்ணி நல்லா டிப் பண்ணி அப்படியே லைட்டா அப்படி உதறி விட்டுறீங்களா, இந்த எக்ஸ்ட்ராலாம் இப்படி காமிங்க, இப்படி லைட்டா இப்படி உதறி விட்டீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராலாம் கீழே கொட்டிடும். அப்படியே எடுத்து அழகா மாதிரி நல்லா பிரெட் க்ரம்ஸ்ல நல்லா இப்படி பரட்டி விட்டுட்டு இப்படி லைட்டா எடுத்து இப்படி தட்டினீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் விழுந்துரும். ஆயில் வந்து சிம்ல வச்சு போடுங்க. நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர் நிறைய போட்டோம், அதனாலதான் கொஞ்சம் லைட்டா டார்க்கா இருக்கு கலரு, கம்மியா போட்டா கரெக்டா இருக்கும். இதுல வந்து சில்லி பவுடரே போடாம வெறும் பெப்பர் மட்டும் போட்டும் செய்யலாம், நமக்கு கலரே அப்படியே ஒயிட்டாவே இருக்கும், இந்த டார்க் கலர் இல்லாம இருக்கும். பிரெட் கிரம்ஸ் வந்து நம்ம கடையில வாங்கும் போது கொஞ்சம் குறை குறன்னு இருக்கும் பிரெட் கிரம்ஸ், அதனால வந்து அந்த பிரெட் கிரம்ஸ் மேல வந்து நமக்கு அப்படியே இந்த கிறிஸ்பியா வரும். நம்ம கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லாததால நம்ம இந்த வீட்லயே ரஸ்க் அரைச்சதால குறை குறைன்னு அரைக்க முடியல, ரஸ்க் அப்படியே அரையவே மாட்டேங்குது. கொஞ்சம் நல்லா அரைச்சா இந்த மாதிரி ஆயிடுது. உங்க வீட்டுக்கு பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சுன்னா அதை செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டா வரும், நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியே வரும். பாருங்க, ஓகே இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் போடுங்க, ஃபுல்லா போட்டு எடுத்துக்கலாம், ஃபுல்லா போட்டுட்டு அப்புறம் காட்டுவோம். அப்படியே நம்ம அந்த மயோனைஸோட வச்சு நல்லா ரவுண்ட் கட்டி அடிக்க போறோம். நாங்க டெய்லி இப்படி நான்வெஜாவே சாப்பிடுவீங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க, நாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், ரொம்ப சாப்பிட மாட்டோம், ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிடுவோம். ஆனாலும் அவருக்கு அந்த நான்வெஜ் இருக்கணும், அந்த ஃப்ளேவராவது அப்படியே இருக்கணும் லைட்டா. அது நாளைக்கு ஒரு நாள் தான், அப்புறம் ஆமா அப்புறம் வீக்லி தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இருக்காது, சாட்டர்டே செய்ய மாட்டேன், அது சண்டே தான், சண்டே தான் இந்த 4 டேஸ் சேவ் 4 3 டேஸ் வெஜ் சேவ் 3 டேஸ் வந்து வெஜ் தான், வெஜ் தான். இப்போ இருக்கிற பேலன்ஸையும் போட்டுறாங்க, போட்டுட்டு ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் உங்களை பார்க்குறோம், பாய். ஃபிஷ் ஃபிங்கர் ஃபுல்லாக போட்டாச்சு,
நம்ம அரைச்ச கிட்ட அரைச்ச பிரெட் கிரம்ஸும் கரெக்டா காலி ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஃபிஷ் ஃபிங்கர் ஃபுல்லா போட்டு எடுத்தாச்சு. மயனஸும் நமக்கு ரெடியா இருக்கு. டொமேட்டோ சாஸும் இருக்கு. இதெல்லாம் வச்சு நல்லா கும்பலா உட்காந்து ஃபேமிலியோட நல்லா சாப்பிட போறோம். டிவி பார்த்துட்டே சாப்பிட போறோம். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு ரெசிபியோட நாளைக்கு பாக்குறேன். பாய்.